வணக்கம், நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வெண் புள்ளிகளை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக இந்த வெண் புள்ளிகள் அப்படிங்கிறது வந்து 40-45 வயசுக்கு மேலே ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கு யாருக்கு வேணால் வரலாம். தோலில் ஒரு சில இடங்களில் வந்து மழை துளி போல் சின்ன சிறுசு சிறிதளவுக்கு கலர் டெஃபிஷியன்சி கலர் லாஸ் ஏற்படுறதுனால அந்த இடம் வெண் புள்ளிகளாக வந்து நமக்கு காணப்படுகிறது. சரி, இதுக்கு வந்து குறிப்பிட்டு இந்த காரணத்தினால வருது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் பல காரணங்களால் வரலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இதுவே கொஞ்சம் பெரிய அளவில் வந்ததுன்னா இதுக்கு வந்து வெண்படை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெண்படை அப்படிங்கிறது வந்து சிறு குழந்தைகள்லேயே இந்த பிறவிலேயே இருந்ததுன்னா அதை வெண் மச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வெண்படை அப்படிங்கிறது எந்த வயசில் வேணாலும் பிறவிக்கு அப்புறம் எந்த வயசில் வேணாலும் வரலாம். சரி, இந்த வெண்படையிலேயே திரும்ப ரெண்டு டைப் இருக்குது. அது வந்து ஒரு கெமிக்கல்னால் வந்ததுன்னா இல்லை காயங்கள்னால் ஏற்பட்டு வந்தால் அதை லூகோடர்மா அப்படின்னு சொல்லுவோம். எந்த காரணமும் இல்லாமல் வந்தால் அதை வந்து விட்டிலிகோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காலங்காலமாக இந்த விட்டிலிகோவை தான் வெண் குஷ்டம் அப்படின்ற ஒரு தவறான வார்த்தையை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அது விட்டிலிகோ அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்கிறோம். வெண் குஷ்டங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. சரி, விட்டிலிகோ வந்து எதனால் எந்த காரணமும் இல்லைன்னு சொன்னேன். பட் சில காரணங்கள், சில பேர் சக்கர நோயோட சேர்ந்துருக்கலாம், சில பேருக்கு தைராய்டு டிசீஸோட சேர்ந்துருக்கலாம், இல்லை இரும்பு சத்து இல்லை காப்பர் சத்து குறைவுனால வந்து இந்த விட்டிலிகோ ஏற்படலாம். ஸோ எந்த காரணத்தினால வந்தாலும், உடம்புல வெள்ளை புள்ளி வந்தாலும், வெள்ளைப்படை வந்தாலும், பிறவிலேயே வந்தாலும், வயதானப்புறம் வந்தாலும், எப்போ வந்தாலும் இது வந்து நமக்கு ஒரு கவலையை கொடுக்கறது. அதில் முதல் கவலை என்ன அப்படின்னா, எனக்கு எங்கிட்டிருந்து இன்னொருத்தருக்கு பரவுமா, இது தொற்று நோய் கிடையாது. அதே மாதிரி எனக்கு எங்கிட்டிருந்து என் குழந்தைகளுக்கு வருமா அப்படின்னா இது வந்து பரம்பரையாக வரக்கூடியது கிடையாது. பரம்பரையாக வரக்கூடியதுன்னு சொல்லும்போது வெறும் ஒரு 2-3% மட்டும் பரம்பரையாக போகிற வாய்ப்புகள் இருக்கே தவிர மேக்ஸிமம் இது வந்து பரம்பரையாக வரது கிடையாது. மூணாவது வந்து இது என் உடம்புலேயே எல்லா இடத்துலையும் பரவிடுமா அப்படிங்கிறது மூணாவது பயம். யூஸ்வலாக 99% ஆஃப் கேசஸில் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவுறது கிடையாது. யாருக்கு வந்தாலும் இது சில இடங்களில் மட்டும் உதடுலையோ இல்லை கையிலையோ இல்லை விரல்லையோ இல்லை உடம்புலையோ ஏதோ ஒரு பகுதியில் வந்து நின்றுடுறது. ஸ்டேபிள் விட்டிலிகோ அப்படின்ற கேசஸ் தான் நம்ம வந்து நிறைய பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்டேபிள் விட்டிலிகோ இதை சரி பண்ணிக்க முடியுமா, இதை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா குணப்படுத்துறதுக்கு நிறைய விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு மினி பல்ஸ் தெரப்பி அப்படின்னு ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஃபோட்டோ தெரப்பி அப்படின்னு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்புறம் நம்ம சத்து குறைவினால் வரும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸும் இதுக்கு வந்து நிறைய கொடுக்குறோம். தென் சில கண்டிஷன்ஸில் வந்து நம்ம வெயிலில் கூட நம்ம ஸ்கின் வெள்ளையான பகுதிகளை வெயிலில் காட்டுறதுனால கூட இந்த லீஷன்ஸை வந்து நம்ம திரும்ப நார்மல் ஸ்கின் கலருக்கு கொண்டு வர வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. சப்போஸ் இந்த லீஷன்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது, இல்லை நம்ம எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ண பிற்பாடும் 2 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆச்சு இது குறைய மாட்டேங்கிறது அப்படின்னா, ஸ்டேபிளாக இருக்குது புதுசு எதுவும் வரல அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து மெலனோசைட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர்ஸ் கூட பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து மேஜர் பெரிய பெரிய சென்டர்ஸில் மட்டும் பண்ணுறாங்க. ஸ்மாலர் சென்டர்ஸில் டிரான்ஸ்பிளான்டேஷன் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் கூட பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் கூட, ஸ்டேபிள் விட்டிலிகோ இருக்கிறவங்க சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் கூட பண்ணிக்கலாம். விட்டிலிகோ வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய நோய் அப்படின்னு பார்த்தா, இது மனதளவில் தான் ஒரு பெரிய நோய். உடல் அளவில் இதோட